மேல்லை முதலாம் ஆண்டு பொது தமிழ் இயல் மூன்று இலக்கணம் பகுபத உறுப்புகள். தமிழ் மொழியில வந்து சொல்லுக்கு வழங்கும் பெயர்ல ஒன்றுதான் பதம்ங்கிறது. அப்போ சொல்லுக்கு மற்றொரு பெயர் பதம் சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கணும். இலக்கண வகையில சொற்கள் எத்தனையா பிரிக்காங்கன்னு சொன்னா நான்கா பிரிக்காங்க. அதுல பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்ப பெயர் சொல்லும் வினைச்சொல்லையும் பிரித்து தரும் நிலையில இருக்கிறதுனால இது வந்து பகுபதன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இடைச்சொற்களையும் உரி சொற்களையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பிரிச்சா பொருள் தராது. இடைச்சொற்கள் ஒரு பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்துதான் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வரும். அப்போ இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பகாபதத்திற்குரிய, பகாபதம்னா பிரிக்க முடியாதது, பகாபதத்துக்குரியவை. இவற்றில் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் தான் வழக்கத்தில் மிகுதியாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தில் உள்ளது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை வந்து எழுதி கொடுக்காம இதில் இருந்து அப்படி சொல்லி கொடுக்க, முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஈஸியாக அடுத்து எழுதும் போது நீங்கள் எடுத்து எழுத முடியும் பகுபத உறுப்பிலக்கணத்தை. பகுபத உறுப்பிலக்கணத்தில் வந்து முதல்ல நம்ம இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா அடுத்து எழுதுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ என்னன்னு சொன்னால் பகுபத உறுப்பினர் வந்து உறுப்புகள் எத்தனை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஆறு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ அந்த ஆறு எதுலாம் அப்படின்னு சொன்னோன்னா பகுதிங்கும் போது இந்த பெருவரல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பகுதிங்கிறது இந்த பெருவரல். விகுதி அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுண்டு வரல் தான் விகுதி அப்படின்ட்டு நம்ம கையை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், பகுதி விகுதி. இடைநிலைன்னு சொல்லும் போது இந்த நடுவரல் தான் இடைநிலையில் வரக்கூடியது, பகுதி விகுதி இடைநிலை. அடுத்து சந்தி அப்படிங்கும்போது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய எழுத்து தான் என்னன்னு சொன்னோன்னா சாங்கிற எழுத்து சந்தி. அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய எழுத்து தான் என்னன்னு சொன்னோன்னா சாரியைன்னு சொல்லக்கூடிய எழுத்து. இப்போ என்னன்னு சொன்னோன்னா ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தா மாறி வரக்கூடியதா என்னன்னு சொல்லுவோம்னா விகாரம்னு சொல்லி சொல்லுவோம். இத்து இருக்க வேண்டிய இடத்துல இந்த இருக்கும், அது விகாரம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடம் தான் விகாரம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா பகுபத உறுப்பில் கடத்தின் உறுப்புகள் எத்தனைன்னு சொல்லணும்னா டக்கு நம்ம ஆறுன்னு சொல்லி எடுத்து எழுத முடியும். இப்போ இதில் எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இறந்த கால இடைநிலைகள் இருக்கு. ஏற்கனவே நான் யூடியூப்ல ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் வந்து இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஞாபகத்துக்கு வந்துடும். இருந்தாலும் இப்போ என்னன்னு சொன்னால் இத்தி இட்டு இச்சின் நம்மளுக்கு இது மறக்கவே மறக்காது. இத்தி இட்டு இச்சு இன்னுங்கிறது ரெண்டு நேரம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எளிமையாக ஞாபகம் வந்துடும். இத்து இட்டு இச்சின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு மறந்துச்சுன்னா கூட வல்லினம் மெல்லினம் இடையினு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு இத்து இட்டு அடுத்து இற்று இன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ நிகழ்கால இடைநிலைகள்னு சொல்லும்போது நிகழ்காலத்தில் அசம்பிளியில் நிற்கிறோம், நம்ம திடீர்னு சாப்பிட்டு போகாமல் இருக்கிறதுனால திடீர்னாப்புல கிருகிருன்னு வருது, அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாப்பே ஆண் வயப்பழந்துருந்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா கிரு கின்று ஆண் இன்று அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கால இடைநிலைங்கும் போது என்னன்னு சொன்னால் அப்பா தான் எப்பவும் எதிர்காலத்தில் நம்மளுக்கு கூட இருந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுன்னா இப்புங்கிறது மறக்காது. இப்பு மறக்கலை அப்படின்னு சொன்னோன்னா எளிமையான முறையில் இதுக்கு முன்னாடி ஒரு சுழிய சுழிச்சாச்சுன்னு சொன்னா இவ்வுன்னு சொல்லி ஞாபகத்தில் இருந்துக்கலாம். நம்ம என்னன்னு சொன்னோன்னா கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ரஃப் பேப்பரில் இதை எழுதியும் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து மறக்கவே மறக்காது. எதிர்கால இடைநிலைகள்ங்கும் போது இப்போ இவங்கிற சொல் காணப்படுண்டு. அடுத்து எதிர்மறை இடைநிலைகள். மறைன்னு சொன்ன உடனே என்னன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அந்த பிறையை பார்க்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா முஸ்லிம்ஸ் ஞாபகத்துக்கு வந்துடணும். எதிர்மறை, எதிர்மறையில யார் பார்ப்பாங்கன்னு சொன்னோன்னா அல்லாஹ். அப்போ அல் அல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த வாக்கியத்தை இணைச்சு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிறது அடிக்கடி வரும், அதனால ஞாபகத்துல வரும். இருந்தாலும் இதெல்லாம் வந்தோம்னா எதிர்மறை இடைநிலையில வரக்கூடியது அல்லா அல்லா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். இப்ப தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமைன்னு கொடுத்துருக்கு. ஒருமைன்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னோன்னா தன் ஒரு நபரை குறிக்கக்கூடியது தனக்கு முன்னாடி. அப்போ எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப எனக்குள்ளது ஏன் கொடுக்கணும் அப்படிங்களா என்னேல் அல் அன், என்னேல் அல்லன் அப்படின்னு சொல்லி இணைச்சு படிச்சுக்கோங்க. அல் அன் அல்லது என் ஏல் அண்ணல், அண்ணல் அண்ணல் சொல்லி அண்ணல் காந்தியடிகள்னு சொல்லும்ல. அப்ப என் ஏன் அண்ணல், என் ஏன் அண்ணல் கொடுத்துரு, எனக்குள்ளது ஏன் இது கொடுத்துரு. அண்ணல் காந்தியடிகள் நினைச்சிருக்காங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்ட்டு. அப்ப என்னன்னு சொன்னா என் ஏன் அண்ணல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூடுத்து குசுடுத்து போற குச்சியில் குற சொற்கள் நமக்கு ஞாபகத்துல வரும். அதுல கொடுத்துரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஈசை இந்த நாளையும் ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா அடுத்து வர்றதுக்கு எழுதுறதுக்கு எளிமையா இருக்கும். அடுத்து தன்மை பன்மை வினைமுற்று விதிகள். இதுல என்னன்னு சொன்னோன்னா பன்மை, பன்மைங்கும் போது என்னன்னு சொன்னா நம்மளுக்கு அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவங்க அம்மா இம்முங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்ப இங்க இன்னு வந்திருக்க இடத்துல என்னன்னு சொன்னா இம்முங்கிறது வந்துடும். எம் எம் அடுத்து நம்ம அண்ணல் இங்க பார்த்தோம், இங்க அம் ஆம் அந்த ஒரு எழுத்து. அடுத்து ஓம்ங்கிற ஒரு எழுத்து மட்டும் இதுல அம்மா எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலும் ஓம்ங்கிற எழுத்தை போட்டுட்டு தான் செய்வாங்க கடவுளை மனசுல நினைச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா
ஓம்ங்கிறது அடுத்து கொடுத்துருங்க வர இடத்துல இம்முங்கிறது வரும். அப்போ தன்மை பன்மை வினைமுற்றுக்கு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முன்னிலை ஒருமை வினைமுற்று வைக்கிறது. முன்னிலை ஒருமை முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி இப்போ ஒருத்தன் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆயிருந்துட்டான்னு வச்சா ஐய ஆயிருந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஐ இ ஐய ஆயிருந்துட்டான் ஆயிருந்துட்டாங்கும் போது நமக்கு தெரியும். அப்போ முன்னிலை ஒருமைன்னு உடனே ஐ ஐ ஐ ஆ ஆய் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். முன்னிலை பன்மைன்னு சொன்ன உடனே நம்ம முன்னாடி பல்லு ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம முன்னாடி இருக்கவங்கள்ட்ட முடி ஞாபகத்துல வந்துடணும். அந்த அந்த முடியில என்னன்னு சொன்னா ஈரா நினைச்சு இந்த மினுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஈரெல்லாம் ஒழுங்கா இழுத்தானே அப்படிம்போம்ல, ஈர் ஈர் மின் மினுங்குது அப்போ அப்படிங்க ஆத்துல ஈர் ஈர் மின் மின்னிங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்துல வச்சுக்கிட்டா முன்னிலை பன்மை வினைமுற்று விதிகள். அடுத்து படற்கை ஆண்பால வினைமுற்று விதி அண்ணான் நம்ம இசை ஆத்துல வச்சுக்கலாம். பெண்பால் விகுதிக்கு அழியாளுங்கிறதையும் ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர் அப்படிங்கும் போது இதுல பாருங்க, பலர் அப்படிங்கும்போது ப லேக்கடுத்து அரு வந்துடுது பலர். அப்போ அருக்கடுத்து ஆறு, அடுத்து பலர் வந்து எந்த மார்கள் பல பேர் எந்த மாறுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா மார்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சிலது நம்மளுக்கு இதை வந்து திரும்ப திரும்ப ரெண்டு நாள் சொல்லி பார்த்து ஞாபகத்துக்கு வரலன்னா எழுதி பார்த்து நாலு நாள் பார்த்தோம்னா ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து படற்கை உண்டன்பால் வினைமுற்று விகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, படற்கை தள்ளி இருக்கிறது துரு துருன்னு ஓடுறத பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, தள்ளி நான் துரு துருன்னு ஓடுறத பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப படற்கை உண்டன்பால் வினைமுற்று விகுதினா துருடு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கும் போது பலவின்பால் ஆ பலருக்கும் என்னது ஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. வியங்கும் போது ஞாபகத்துக்கு வந்துடும். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது பெயரச்சம்னாலே என்னன்னு சொன்னா ஊங்கிறது சொல்லியிருக்கேன். வந்த பையன் வருகின்ற பையன் வரும் பையன் சொல்லிட்டு, அப்போ அதுல மூன்று காலத்துல வரும்போது உம்முங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்புல எளிமையான முறையில சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிநிலை வினையற்ற விகுதிக்கும் ஊ ஈங்கிற சொற்கள் கொண்டு முடியக்கூடியதா காணப்படுண்டு. இந்த இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னனா இலக்கண குறிப்புக்கும் எளிமையான முறையில எழுத முடியும், பகுவத உறுப்பிலக்கணக்கத்துக்கும் நம்ம எளிமையா எழுத முடியும். இனிமே நம்ம பார்ப்போம் வாங்க பகுவத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு சொன்னோம்னா ஆறுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் என்னென்னா அடிப்படை உறுப்புகள். அப்போ என்னன்னு சொன்னா ஒரு வினைப்பதத்தில் எது அடிப்படை உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா பகுதியும் விகுதியும் தான் அடிப்படை உறுப்புகள். பகுதி விகுதியும் இல்லாமல் பகுபதம் காணாது. அடுத்து சில சொற்களில் பகுபத உறுப்புகள் ஒன்றோ இரண்டோ குறைந்த எழுச்சியும் வரும். சில சொற்களில் ஆறு உறுப்புகளை பெற்றும் வரும். ஒரு பகுபதத்தில் பகுதி விகுதி இடலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். பகுதி விகுதி இடைநிலை இவை மூன்று தான் என்னது மிகவும் முக்கியமானது. பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் சொற்பொருளுங்கும் போது நமக்கு தெரியும் வேறு சொல்ல கொண்டு விகுதி இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளையும் தருகின்றன. இலக்கண பொருண்மைகளை தரக்கூடியது எது அப்படின்னு சொன்னோன்னா விகுதியும் இடைநிலையும் கதை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு இலக்கண பொருண்மைன்னு என்னடா பகுபதத்தில் இது என்னது அப்படின்னு யோசிக்க கூடாது. இலக்கண பொருண்மைகளை தரக்கூடியது எது அப்படின்னு சொன்னோன்னா விகுதியும் இடைநிலையும். இவை மூன்று இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றம் தான் சந்தி சாரியே விகாரம்னு சொல்லி நமக்கு காணப்படுது. இப்போ பகுதினா எப்படி காணப்படும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சொல்லில் உள்ள அடிச்சொல் தான் பகுதின்னு சொல்லி சொல்லக்கூடியது, வேர்ச்சொல்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து முதநிலை என்றும் கூறுவோம். முதல்ல காணப்படுறதுனால முதநிலை சொல் இந்த முதநிலை இருந்தாதான் அடுத்து நம்ம செயல்படவே முடியும். அப்போ இதை முதன்மை என்று கூறுவார். விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் என்ன வரக்கூடியதா இந்த பகுதியானது காணப்படும். அடுத்து என்னன்னு சொன்னா பகுதி விகுதி எனக்கு பிரிக்க இயலாதாகவும் இருக்கக்கூடியது என்னன்னா பகுதி. பாடினான் அப்படின்னு சொல்லும் போது பாடு குட்டல் இன் குட்டல் ஆன்னு சொல்லி பிரிப்போம். இதுல பாடுங்கிறதான் பகுதியாகும். விகுதி பெறாத ஏவல் வினையாக வருகிறது. விகுதி பெறாதவங்க இதுல விகுதிங்கிறது காணல, அதே மாதிரி ஏவல் வினையாகவும் இல்லை. அதான் இதுல கொடுத்துருக்கு. அடுத்து என்னன்னா இது போல படி ஆடு செய் எழுது நட ஓடு போன்றவை பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன இருக்கு. இப்ப அறிஞர் என்னும் பெயர் சொல்ல வந்து அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அருன்னு சொல்லி பிரிக்கலாம். இதுல அரிங்கிறது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாக காணப்படுது. பகுதி சில சொற்கள்ல ஒற்று இரட்டித்து என்ன காலம் காட்டும். ஒற்று வந்து இரட்டித்து காலம் கூட்ட காட்டக்கூடிய அளவிலையும் வரலாம். அடுத்து விகுதின்னு சொல்லக்கூடியது ஒரு வினை முற்று சொல்லி இறுதியில் நின்று திண்ணை பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தான் விகுதி. திண்ணைங்கும்போது உயர்தினை அக்ரினே நமக்கு சொல்ல தெரியும். பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் சொல்லி, எண்ணும்போது ஒருமை பன்மை தான் எண்கோ, இடங்கும்போது தன்மை முன்னிலை படர்க்கை. அப்போ வினைமுற்றை கொண்டுதான் இவற்றை நம்ம அறிய முடியும். நம்மளுக்கு தெரியணும் விகுதின்னு சொன்னாலும் அதுல எவ்வளோ திணைப்பால் எண்ணிடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தான் விகுதின்னு சொல்லிட்டு.
அடுத்து கொடுத்தான் இருக்கு. கொடு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண்கும் போது இதுல விகுதி எதுன்னு சொன்னா ஆண் படித்தள்ள ஆள்ங்கிறது நடந்ததுங்கும் போது தூங்குது. அப்ப ஆண் ஆள் தூ என்பது விகுதி. ஆண் என்னும் விகுதி வந்து உயர்தினை ஆண்பாலையும் ஒருமை படற்க இடம் என்பவற்றையும் பெற்றிருக்கு. ஆள் என்னும் விகுதி என்னன்னா உயர்தினையில பெண்பாலையும் ஒருமை படற்க இடம் என்பவற்றையும், தூ என்னும் விகுதி அக்ரினையில ஒன்றன்பால் படற்க இடம் என்பவற்றையும் வெளிப்படுத்துகின்றன. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால்னு சொல்லும் போது அது உயர்தினைக்கு குறிக்கக்கூடியது எது, அக்னிணைக்கு குறிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னு சொன்னா வியங்கோள் தொழிற்பெயர் பெயர் மேன்கோள் தொழிற்பெயர் பெயரச்சம் வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி என்ன செய்து பயன்படுத்தக்கூடியதா காணப்படுது அப்படிங்கிறத எழுதுக அப்படின்னு சொல்லும் போது கேங்கிறது வியங்கோள் வினை முற்றிலாம் காணப்படக்கூடியது. செய்தல்ங்கும் போது தொழிற்பெயர் விகுதி தள்ளெல்லாம் கையவை ஊசி புகு உள்காடு தீது மை வீதி ஆணையால் அரவுப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு. நம்ம அதை வந்து சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். தொழிற்பெயர்ல இந்த விகுதியை கொண்டுலாம் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தள்ளல்ல அப்படிங்கிற அந்த ரெண்டு தான் அடிக்கடி நம்ம வந்து கேட்டிருப்போம் தெரிஞ்சிருப்போம். இப்போ உரைத்த அப்படிங்கும் போது ஆங்கிறது என்ன செய்யுது, அந்த இதுல நம்மளுக்கு விகுதியானது காணப்படும். படித்துக்கும் போது ஊங்கிறது. அப்போ இதுல நம்மளுக்கு ஆங்கிறது பெயரச்ச விகுதியாகவும் ஊங்கிறது வினையச்ச விகுதியாகவும் இதுல வெளிப்படக்கூடியதா காணப்படுது. இடைநிலைங்கும் போது நம்ம என்னன்னு சொன்னோம்னா நம்ம பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தோன்றும் உறுப்பு தான் இடைநிலை. வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை வந்து கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை என இருவேப்படும். வினை பகுபத்துல கால இடைநிலையும் எதிர்மறை இடைநிலையும் பெயர் பகுபத்துல வரும் இடைநிலை பெயர் இடைநிலைன்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இப்ப என்னன்னு சொன்னா ஒரு வினை பகுபதத்துல பகுதிக்கு விகுதிக்கு இடையில வந்து காலம் உணர்த்தும் உறுப்பு கால இடைநிலைன்னு சொல்லி பார்த்தோம். காலங்காட்டும் இடைநிலைன்னு சொல்லியும் அழைக்கிறோம். செய்தான் போது செய்குட்டல் இத்து குட்டல் ஆணு செய்கிறான் போது செய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறந்த கால இடையிலனா இத்திட்டு இச்சின்னு வரும், நிகழ்கால இடையிலன்னா கிறுக்கின்ற ஆணுன்று, எதிர்கால இடையில இப்பு இப்பு, எதிர்மறைங்கும் போது அல்லா இல்லாம ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி மறைங்கதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிறைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தேன். அப்ப இந்த எழுத்துக்களை கொண்டு நம்ம எளிமையா என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த வாக்கிய கொண்டனாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். செய்தான் அப்படிங்கும் போது அந்த காலமானது என்னது முடிஞ்சிட்டு அப்ப இறந்த கால இடைநிலையில வருது, செய்கிறான் அப்படிங்கும் போது நிகழ்காலத்துல நடக்குது. அப்படி இல்லாட்டா இந்த உறுப்புகளை வச்சு எளிமையா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை வினைச்சொற்களை பகுதிக்கு விதிக்கும் இடையில் வந்து எதிர்மறை உணர்த்தும் இடையிலே தான் எதிர்மறை இடைநிலை. ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் வரின் கெடாமல் வரும் உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும் சொல்லியிருக்கு. இப்ப ஆ என்னும் எதிர்மறை என்ன இருக்கு, இப்ப நமக்கு என்னன்னு சொன்னா ஆயனை எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் உயிர்மை வரின் என்னன்னு சொன்னா அது என்ன செய்யுமா, கெடாது என வரும், உயிர் எழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வருமா. அல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க இப்ப பார்த்த உடனே எளிமையா எடுத்து எழுதிடலாம். அடுத்து பெயர் இடைநிலை. ஒரு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை தான் பெயர் இடைநிலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இச்சி இஞ்சி இத்து இந்து இவ்வு ஐயமைகள் பெயர் இடைநிலையாக வரும் சொல்லிட்டு பெயர் இடைநிலைகளை வந்து நம்ம பெயர்களை கொண்டு எளிமையாக அறிய முடியும். ஆனாலும் எவை வரும் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியணும். அப்ப என்னன்னு சொன்னா நம்ம வல்லினம் மெல்லின இடைநிலை எழுதிட்டோம் அப்படின்னா இச்சுக்கு பக்கத்துல இருக்க இஞ்சி இத்து இந்து இவ்வுங்கிற ஐந்து எழுத்துக்களும் பெயர் இடைநிலைகளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா எடுத்து எழுத முடியும். அடுத்து சந்தி. சந்தி என்கிற புணர்ச்சி என்று பெயர். அப்ப புணர் சந்தினால அதுக்கு என்னது அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பகுதி விதிக்கு இடையில ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில தோன்றக்கூடிய உறுப்பு தான் சந்தி. சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் வரும் வருவது வந்து பெருமிழக்கா காணப்படுது. பெருமிழக்கா அது அப்படிதான் வரும். ஆனாலும் புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களாக தோன்றல் திருதல் கெடுதலை சந்தி என்று சொல்வர். ஓர் எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்ற திருதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் சொல்ற. அப்ப தோன்றும் போது அதை சந்திங்கிறோம், அது மற்றொரு எழுத்தை மாறும் போது அதை விகாரம் சொல்லி நினைச்சிடும் அழைக்கிறோம். பெரும்பாலும் வரக்கூடியது இத்து இப்பு இக்கு என்னும் மூன்று எழுத்துக்களும் சந்தியா வரும். அப்ப சந்தின்னு சொன்ன உடனே என்னன்னா இக்கு இத்து இப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு இத்து இப்புன்ட்டு. அடுத்து உடம்படுமைகளாக அப்படிங்கும் போது நம்மளுக்கு ரெண்டு உயிர் எழுத்துக்களை இணைக்கக்கூடிய எழுத்தை தான் உடம்படுமைன்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து எப்படின்னு சொன்னா ஈயும் இவ்வுங்கிறதும் சந்தியா வருவது உண்டு. ஏற்கனவே இலக்கண முறைப்படி ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவும் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னு சொன்னா அசைத்தான் இருக்கு. அசைக்குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண், அது மாதிரி படிக்கிறான் படிக்குட்டல் இக்கு குட்டல் கிரு குட்டல் ஆறு படிக்கிறார்,
காப்பாருங்கும்போது காக்குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் ஆறு வணங்கியங்கும்போது வணங்கு குட்டல் வணங்கியங்கும்போது வணங்குன்னு சொல்லி போட்டுட்டு கீங்கும்போது இக்கு குட்டல் ஈன்னு சொல்லி பிரிப்போம். அப்போ இதில் வந்து ஈ வந்துடுது, இங்கே இக்குங்கிறது உகரமாக போட்டு வணங்கு, ஈ கடுத்து என்னன்னு சொன்னால் வணங்கியேன்னு இருக்கு. அப்போ என்னன்னு சொன்னன்னா அதில் வந்து ஏங்கும்போது ஈ குட்டல் ஆன்னு சொல்லி பிரிப்போம். இந்த ஈகரத்தில் இன்னுங்கிறது என்ன செய்யும், விகாரமாக காணப்படும். அதான் பகுவது உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எது அப்படின்னு சொன்னன்னா அது எழுத்து பேர் அப்படின்னு ஆற்றி வச்சுக்கிடணும். விகுதி வந்து என்னன்னு சொன்னா தனியா வராம துணையா வரதுக்கு பெற்று வரும் எழுத்துதான் எழுத்து பேர். எழுத்து பேர் வந்து என்னன்னு சொன்னா நமக்கு காலத்தை காட்டாது. இப்ப இத்து இட்டு இட்டுனா இறந்த கால இடையிலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இதுல வரக்கூடிய இத்துங்கிறது என்னன்னு சொன்னா நம்மளுக்கு காலத்தை பாடுதுங்கிறது காலம் காட்டப்படல, அதனால இது எழுத்து பேர் என்று அழைக்கப்படுது. அதான் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஐய ஆயின்னு சொல்லிட்டு ஐ ஐ ஆயின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அந்த நினைவில் கொள்கல, அப்படி நம்மளுக்கு ஈங்கிறது என்னன்னு சொன்னோம்னா முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடியும், அதே இது ஆ ஆங்கும்போது எதிர்மறை இடநிலைக்கு பின்னாடியும் இத்துன்னு வந்து எழுத்து பேர் என காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. எழுத்து பேர்னா காலம் காட்டாது, முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடியும் எதிர்மறை இடநிலைக்கு பின்னாடியும் இத்துங்கிறது எழுத்து பேராகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். இப்ப சாரி அப்படின்னு சொன்னோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்தும் வரும் ஏய்வ வரும் உறுப்பு அப்படிங்கும்போது அதுக்கு ஒன்றித்து வரக்கூடியது தான் சாரியன்னு சொல்லியிருக்கு. பெரும்பாலும் சாரி என்னன்னு சொன்னா இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில தான் வரும். பார்த்தனங்கும்போது பார் குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன்னு சொல்லியிருக்கு. இதுல அண்ணுங்கிறதா என்னன்னு சொன்னா நமக்கு சாரியில வரும். அப்போ இத்துங்கிற இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில என்னது காணப்படுது அப்படிங்கறத எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்தால் அதனால சாரி இன்று என்ன செய்யணும் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்கு. இப்ப தருவன்னு சொல்லி கொடுத்துருக்கு, தருன்னு சொல்லி நம்ம அதை பிரிச்சா பொருள் தராது, அப்ப தான் சொல்லிதான் நம்ம பிரிப்போம். தருங்கிறது விகாரம்னு சொல்லி காணப்படுது. அப்போ கூங்கிறது கூ குட்டல் யூ குட்டல் என் சொல்லி இருக்கு. இப்ப இந்த இடத்துல கூ தான் என்னன்னு சொன்னா சாரின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்ப சொல்ல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் கூ என்பதுதான் என்னன்னு சொன்னா சாரி ஆகும். அப்ப எந்த இடத்துல சாரி வரும் பெரும்பாலும் வரக்கூடியது என்னன்னா இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில, ஆனா சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதான் என்ன செய்வான் சாரின்னு சொல்லி குறிப்பிடணும். உயிர்மை எழுத்துக்கும் போது கூங்கும்போது உயிர் எழுத்து மெய் எழுத்து இணைஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு சாரிக்கு பொருள் வந்து கிடையாது. அடுத்து என்னன்னு சொன்னா அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். அன்கிறது நம்மளுக்கு சாரியைங்கிறது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அன் ஆண் ஆள் ஆறு ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியா வராது. அப்ப எது வரும்போது சாரியே வராது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், சாரி கட்டினோடனா ஆறு ஆழ்ன்னு தெரியாம ஆண் பகிரியா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து வராது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாரி கட்டினோடனே ஆறு ஆழ்ன்னு தெரியாம ஆண் பகிரிய அப்படின்னு சொன்னா டக்குன்னு உடனே நம்மளுக்கு அன்சாரியே இந்த இடத்துல வராது அப்படின்னு சொல்லி எளிமையா நினைச்சுக்கலாம் கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து விகாரம் சொல்லிருக்கு, பகுதி விகுதி இடையில ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம். அப்ப விகாரம் வந்து எதுலாம் வரும்னு நமக்கு தெரியணும். பகுதி விகுதி இடையில ஆகியவை புணரும் போது என்ன மாற்றம் வரக்கூடியது அப்படின்ட்டு, இத்து ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தா திரிந்தும் கட்டும் நடில் குறியலாக மாற்றம் பெற்றும் இத்தகைய மாற்றம் தான் விகாரம்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். நின்றான் இருக்கு, அப்ப நின் அப்படின்னு சொல்லி வராது, நில் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்ப லகரம் என்ன செய்யுது, நகரமா நகரம் வந்து லகரமா மாறுது. அப்போ நெல் குட்டல் இச்சு குட்டல் ஆண் குட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நில் என்னும் பகுதி இல் வந்து லகரம் நகரமா அனுச்சுட்டு திரிந்துட்டு மாறிட்டு. இது ஏற்கனவே இலக்கண குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு அதுல பார்க்கும்போது இது எடுத்துருந்தும் போது எளிமையா இருக்கும் லகரம் நகரமாதல் அப்படின்னு சொல்லிட்டு. வணங்கியாங்கும் போது வணங்கிங்கும் போது இக்கு குட்டல் ஈன்னு சொல்லி வரும், ஈன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு சொல்லி வரும். அப்ப இதுல என்னன்னு சொன்னா இன் இடநிலை நகரம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கட்டுச்சு. அதே போல என்ன சொன்னா கண்டான்களையும் காண்ல கண்க என்னது அதுல நம்மளுக்கு கண் குட்டல் இட்டு குட்டல் ஆண் காண்கிற பகுதி தான் கண் சொல்லி மாறதுனால விகாரம். எழுதினோர் அப்படிங்கும்போது எழுதுகுட்டல் இன் குட்டல் எழுதினோர் அப்படிங்கும்போது எழுதினார் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அப்ப இதுல என்னன்னு சொன்னா ஆறுங்கிறது விகுதி என நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எளிமைதான். நம்ம இந்த நினைவில் கொள்கையை நல்ல ஞாபகம் வச்சுட்டா மறக்கவே மறக்காது. தமிழ்வோர் எப்படிப்பட்ட மொழி அப்படின்னு சொன்னா தமிழ்வோர் ஒட்டுநிலை மொழி. இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி போட்டி தேர்வுல கேட்பாங்க, அதனால தமிழ்வோர் ஒட்டுநிலை மொழின்னு ஆத்துல வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் 42 நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு பல சொற்கள் வந்து என்னன்னு சொன்னா பேச்சு வழக்குல காணப்படுது, நமக்கு நாமளும் அறியலாம். ஆனாலும் 42 மொழிகள்னு சொல்லிட்டு நன்னூலர் தொல்காப்பியர் ஏற்றி வச்சிருக்காங்க.
தமிழ்ல உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்ல கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து என்ன செய்து சொல்ல மாறுது. அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. அப்ப புதிது புதிதாக தோன்றுவதற்கு எவை அடிப்படையாக உள்ளதுன்னா மொழியியல் நுட்ப அடிப்படை அப்படின்னு ஞாபகம் சொல்லுங்க. மொழியியல் பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர் சொல்லாகும். அப்போ பகுதி தான் ஒரு மொழியினுடைய அடிப்படை வேர் சொல்லாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதிய சொல்லாக்கத்திற்கு வேர் சொற்களின் வருகை தான் என்னது தேவைப்படுது. அவற்றை சேர்க்கை பற்றி மொழியியல் நுட்ப அறிவு இன்றிமையாதது. இதன் மூலம் துறை தோறும் புதிய கலை சொற்களை என்ன செய்ய முடியும்னா நம்ம உருவாக்க முடியும். திணைப்பால் என்கிடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி நம் தமிழ் மொழி. இச்சிறப்புக்கு காரணம் சொல்லின் விகுதி ஆகும். அப்போ நம் தமிழ் மொழி சிறப்புக்கு காரணம் எது அப்படின்னு சொன்னா சொல்லினுடைய விகுதி. நம்ம தெளிவா தெரிஞ்சுச்சிருக்கணும். ஒவ்வொரு லைனுக்குள்ளயும் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் போது நினைச்சலாம் பிரிச்சு கொள்ளலாம், மறுபடியும் நினைச்சலாம் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் நினைச்சாது தமிழ் மொழில மாறாது. பகுபத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. ஏன்னா நம்ம அதை பிரிச்சு பொருள் கொள்ளவும் அதை வாசிக்கவும் நமக்கு எளிமையா இருக்கும். பிற மொழியில தமிழை எளிமையா கற்றுக்கொள்றதுக்கு நாம் இதுதான் ஒரு காரணமா காணப்படுது. இப்பகுபத தன்மையால எண்ணிருந்த சொற்கள் உருவாகுது. இந்த மொழியின் வளர்ச்சிக்கு தொடர்ச்சிக்கும் இன்றிமையானது ஆகும் அப்படின்னு சொல்லி அருமையா எடுத்து சொல்லியிருக்கு. இப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை அவையாவேன்றது நமக்கு எளிமையா தெரியும். ஆறு உறுப்புகள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிருவோம். காலங்காட்டும் இடைநிலை எடுத்துக்காட்டுடன் விளக்குன்றது. காலங்காட்டும் இடைநிலைன்னு நம்மளுக்கு இறந்தாலும் இத்திட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். கிறுக்கென்று ஆண் என்றுன்னு சொன்னா நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வுன்னு சொன்னா எதிர்கால இடைநிலை. எதிர்மை அடுத்து அல்லா இல்லையா அப்படிங்க அல் இல் அப்படிங்கும் போது எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். அதே போல என்னன்னு சொன்னா சந்தி சாரி எவ்விடங்களில் அமையும் இருக்கு. சந்தின்னு சொன்னாலே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி வரும். சாரின்னு சொன்னோம்னா இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில்தான் சாரியை வரும். நம்ம இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட அசைத்தான்னு போது அசைக்குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆன்னு சொல்லி பார்க்கலாம். சாரின்னு சொல்லும் போது பார்த்தனங்கும் போது பார்க்குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் அன்குட்டல் அன்னுங்கிறது சாரியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கிடணும். அடுத்து விகுதிகள் எவற்றை உணர்த்தும் இருக்கு. ஒரு விகுதியானது என்னன்னு சொன்னோம்னா திணை பால் எண்ணிடம் ஆகியவற்றை என்னது உணர்த்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. உறுப்பிலக்கடம் தருகன்னு சொல்லி நமக்கு பகுதி சந்தி விகாரம் இடைநிலை சாரிய விகுதின்னு இதை வந்து பிரிச்சு பாக்குறதுக்கு சொல்லியிருக்கோம். அமைத்து அமைந்து அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கும் போது அமை கூட்டல் இத்து போட மாட்டாப்ப இத்து சந்தி இந்துங்கிறது என்ன செய்யும் விகாரத்துல வரும். அடுத்து இத்துங்கிறது இடைநிலையில வரும். ஊங்கிறது நம்ம விகுதியில வரும். வினையச்ச விகுதி அமைந்து வினையச்ச விகுதியில வரும். பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது பாருங்கதான் பகுதியில வரக்கூடிய சொல்லு. இத்துங்கிறது சந்தி வந்துடும். அடுத்து விகாரம் இதுல இல்ல. அடுத்து இத்துங்கிறது இடைநிலை சாரியே கிடையாது. பார்த்தான் ஆண்கிறது விகுதியில வரக்கூடியது. ரொம்ப எளிமைதான். இதை நாமளே என்ன செஞ்சாலும் எளிமையா பிரிச்சிடலாம். தோன்றிங்கும் போது தோன்று கூட்டல் ஈன்னு சொல்லி பகுதியும் விகுதியும் மட்டும்தான் வரும் தோன்றியில. அதே மாதிரி வருகிறாருங்கும் போது என்னன்னு சொன்னோம்னா வருன்னு சொல்லி பிரிக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தா. அப்ப வான்னு சொல்லிதான் பிடிப்போம். அப்ப வான் பகுதியில போட்டுட்டு சந்தி வராது. விகாரத்துல என்னன்னு சொன்னா வருன்னு சொல்லி மாறும். வருகிறான் இருக்கு. ஹிருங்கிறது என்னன்னு சொன்னோம்னா இடைநிலை வரும். நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும்னா இலக்கண குறிப்புல முழுமையான மதிப்பெண்களை பெறலாம். அப்ப கிருங்கிறது நிகழ்கால இடைநிலை. அடுத்து ஆறுங்கிறது விகுதியில வரும். பலர்வால் விகுதியில. அடுத்து செய்கன்னு இருக்கு. செய்ங்கிறது பகுதியில வந்துடும். கேங்கிறது என்ன வரும் வியங்கோள் வினைமுற்று விகுதி. நம்மளுக்கு மறக்க கூடாது. இதை படிச்சாலே இலக்கண குறிப்பு எளிமையா எழுதலாம். நடந்தனன் இருக்கு. அப்போ நட கூட்டல் இத்து இத்து வரும். அப்போ இந்துங்கிறது விகாரத்துல வரும். இத்து இந்து. அடுத்து ஒரு இத்து வரும். அடுத்து என்னன்னு சொன்னா நடந்தனன் அன் கூட்டல் அன் வரும். அப்ப அன்ங்கிறது சாரி அன்ங்கிறது விகுதியில வரும். அடுத்து கொடுத்தன்னு சொல்லி கொடுத்துருக்கு. கொடுங்கிறது பகுதியில வரும். இத்துங்கிறது சந்தியில வந்துடும். அடுத்து இத்துங்கிறது இடைநிலை வரும். அடுத்து ஆங்கிறது என்னன்னு சொன்னா நமக்கு கொடுத்த பெயரச்ச விகுதியில வரக்கூடியதா காணப்படும். கொடுத்த பையன் அப்படின்னு சொல்லி பெயரச்ச விகுதியை கொண்டு காணப்படக்கூடியதா இருக்கும். அடுத்து பின்வரச்சு பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்துக்கான்னு இருக்கு. வந்தனன் இருக்கு. அன்கிறது இதுல என்ன சாரியில வரக்கூடியது. அப்ப இதுல இருக்கு. அதே மாதிரி இப்ப இன்ங்கிறது இதுல இல்ல. முறிந்ததுன்னு இருக்கு. ஆனா இன்னுக்கான இதே இதுல இல்லை. அப்ப பொருந்தாத இணை இதுதான். காண்குவன்ங்கும் போது கூங்கிறது இதுல இருக்கு. அது மாதிரி சென்றனன்ங்கும் போது சென்றனன் அன்கிறது இருக்கு. அப்ப இதுல பொருந்தாத இணைன்னு சொன்னா இன்னும் முறிந்தது. பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்கு. இப்ப பகுதி விகுதி இடைநிலை கொடுத்துருக்காங்க. பேசுகின்றான் பேசுகிறான் பேசுவான் இப்ப பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆன்னு சொல்லி இருக்கு. அப்ப பேசான். அடுத்து எழுதுகின்றான் எழுதுகிறான் எழுதுவான் எழுதான் அப்படின்னு சொல்லிடுறான். வணங்குகின்றான் வணங்குகிறான் வணங்குவான்
அடுத்து வணங்கான், வணங்கான் அப்படின்னு சொல்லி. அப்ப இத இந்த சொற்களை கொண்டு நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், எதுலாம் எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு, எது இது எதிர்மறை இடைநிலை வரும் நம்மளுக்கு இதுல பார்க்கும் போதே கடகடன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வேர்ச்சொல் எதிர்மறை இடைநிலை விதாச்சு சேர்த்து சொற்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல என்னன்னு சொன்னா, பார் குட்டல் ஆ குட்டல் ஆண் இருக்கு. அப்ப பாரான், அடுத்து கான் குட்டல் அல் குட்டல் அல் இருக்கு. அப்ப காணலல் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து உரை குட்டல் இல் குட்டல் அறுங்கும்போது உரை இலர் அப்படின்னு சொல்லி வரக்கூடியதா இருக்கு. இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தின என்னன்னு சொல்லணும்னா, நீங்க புக்கை வச்சுக்கிட்டே ஒரு நேரம் கவனிங்க, அதுக்கப்புறம் ஒரு நேரம் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க எதை பார்த்தாலுமே எளிமையான முறையில பகுபத உறுப்பிலக்கணத்தையும் எடுத்து எழுத முடியும், இலக்கண குறிப்பையும் எழுத்துப்பிழை இல்லாம எடுத்து எழுதவும் முடியும். தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள்.